வரேன். பொழுது விடிஞ்சதுமே உனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருமே. பாட்டி என்ன கல்யாணி? பாட்டி நில்ல நில்ல சொல்றல அடிக்குறாங்க பாட்டி. பாட்டி மார்க்கல எதுக்குடா அழற? உடம்பு பூரி கொழுப்பு. ஸ்கூல் விட்டு வா உன்னை வெச்சிரேன். குடிடி. என் பேத்திக்கு ஒன்னு கொழுப்புல உனக்கு தான் கொழுப்பு. இல்லம்மா 8:30 மணி வரைக்கும் தூங்கற. இப்ப ஆட்டோ வந்தா தெரியும். காத்துக்கிட்டு இருக்கடி. இப்போ அவ வருவா. சரி சரி நீ அழாதம்மா. அட என்ன அழுதுட்டு இருக்க? ஸ்கூல் போக பயமா? ஏன் பேத்தியோ அழ மாட்டா. அவ அழாம ஸ்கூலுக்கு போவா. இல்ல மச்சலா சூரியன் சார் இல்லீங்களா? இல்ல கச்சேரிக்கு போயிருக்கா. பாபு ஒரு சின்ன ஹெல்ப். திரும்பி வரும்போது இந்த வாட்டர் பாட்டிலையும் டிஃபன் பாக்ஸும் தந்துரு. போயிட்டு வந்துடலாம். அழக்கூடாது. வாங்க போலாம். பாட்டி டாடா டாடாடா. இந்த கலாலயத்தோட 50வது வருஷமும் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் விழாவும் ஒண்ணா நடக்கிற இந்த நல்ல நேரத்துல ஓல்ட் ஸ்டூடண்டான என்ன தேர்ந்தெடுத்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணி இப்படி ஒரு கச்சேரி நடத்த ஏற்பாடு பண்ண அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஹலோ சார், அதுக்குள்ள போயிட்டா எப்படி? கச்சேரி சூப்பரா இருந்தது. நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஆனா அது மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு ஒரு குத்து பாட்டு வேணும். என்ன பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு தனி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. படிப்பாலே மாற்றுவோம் பில் கேட்ஸ் நாட்டை போல. பாட்டு கலா பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு நம்ம ரூட்டு. கற்றுக்கொள்ளு சங்கீதமே, வெற்றி பெற்றால் சந்தோஷமே. யாராய் மாற தெரிஞ்சிக்கோடா நீ, எல்லாருக்கும் புரியும். பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு காந்தி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு ஆ ரூட்டு. பாதை கிடைக்கும் தினம் தினம் நீ வெடித்திடு நீ தக்க திரும்பி தக்க சொன்னு. பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு காந்தி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. படிப்பாலே மாற்றுவோம் பில் கேட்ஸ் நாட்டை போல. பாட்டு கலா பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு ஆ ரூட்டு. Thank you.
சந்தோஷம். கண் கொத்தி பாம்பாக கம்ப்யூட்டர் சாட்டிங்கில் பச்சோந்தி லவ் எல்லாம் மாறிடும். செல்போனும் நியூ பைக்கும் கையில் வேண்டும். எஸ் ஆமாஸ் பில் கட்ட காசு வேணும். பாடத்திலே விட்டடிக்கும் திறமை வேண்டும். தகுதிமி தகஜுனு பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு அதி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. படிப்பாலே மாற்றுவோம் பில்கேட்ஸ் நாட்டு போல. பாட்டு களம் பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு ஆ ரூட்டு. கற்றுக்கொள்ளு சங்கீதமே, வெற்றி பெற்றால் சந்தோஷமே. யாராய் மாற தெரிஞ்சுக்கோடா நீ. பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு கனி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லடா, அடி பின்னி எடுத்துட்டேன். எனக்கு என் காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்ததுன்னா பார்த்துக்கியே. சரி, எனக்கு ஒன்று மட்டும் புரியல, உன்னை யாரை இங்கே ஜாயின் பண்ணது? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணது இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? ஆமாம். டே, கொஞ்சம் நாளாக இருந்தாலும் நான் இந்த காலேஜுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு செக்ரட்டரி. அதனால தான் இந்த காலேஜை உருப்படாமல் இருக்கு. அப்போ பிடிச்ச ஏழ்ரா இன்னும் என் பின்னாடியே நடந்துட்டுருக்கு. உனக்கு இவ்வளோ யாருன்னு தெரியலையா? ஏய், நம்ம பழைய ஆப்போசிட்டிடா. அந்த பேசியா? அவளே தான். ஏண்டா இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு பிரச்சனையாச்சு, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? ஹே, நல்ல ஞாபகம் இருக்குடா, கமிஷனரோட பொண்ணு சுனிதா. அவளே தான், 2 வருஷம் லாக்அப்ல போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவர் தான் கல்யாணம் பண்ணி பண்ணு என்ன கட்டிக்கிட்டா. எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு யாரும் தெரியல, சாரி. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சரி, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? யாரு? ஏ, அதான்டா நம்ம அடிமை சங்கிலி ரமேஷ். அவனோட 6 இயர் நண்பராச்சே நீ. அவன் ஊரை விட்டே வரமாட்டேங்கிறான்டா. இடையில இடையில வந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன். சரி, உங்க வைஃப் வரலையா? வந்திருக்காளே. வீட்டு வந்திருக்கியா? டேய், இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடா. ஏய், அதான் நீ அவளை மீட் பண்ணிட்டே. மீட் பண்ணிட்டனா? எப்போ, எங்க? அதான்டா என் கச்சேரியை கேட்டல. அப்போ எனக்கு எல்லாமே என் சங்கீதம்தான். தேங்க்யூ, தேங்க்யூ. குரியன், நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணன் தானே? அதே தான், அதே தான். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன். நீ, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போதான் நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஏதாவது விசேஷங்களா? விசேஷம்தான். அந்த விசேஷத்தை நாங்கள் பிரமாதமாக கொண்டாடணும்னு இருக்கோம். நீங்களும் அவசியம் கலந்துக்கணும். என்ன? இந்த ஃபங்க்ஷன் சங்கீத உற்சவத்துக்காக. அதில் உங்கள் கச்சேரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இசை மேதை ஜேசுதாஸ் கூட. ஜேசுதாஸ் கூடயா? என்ன சொல்றீங்க நீங்க? என்னால இதை நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும், இதெல்லாம் கடவுளுடைய அருள்னால நடக்குதுப்பா. ஏசுதா சார் இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? என்ன ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, உங்க அப்பா பேர் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்க கண்டக்ட் பண்ணோம். உங்க அப்பாவும் ஜேசுதாஸும் நடத்த வேண்டியது. கச்சேரிக்கு வர நேரத்துல தான் உங்க அப்பா தவறிட்டாரு. ஆனால் இப்போ அதே பாக்கியம் அப்பாவோட பேரை காப்பாற்றிட்டு இருக்கிற பையனுக்கு கிடைச்சிருக்கு. இதை வரப்பிரசாதம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும் சொல்லு. உண்மைதான், இப்படி ஒரு மகா பாக்கியம் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு? எப்போ ப்ரோக்ராம்? 6 மாதம் 28ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம். நந்தன் எங்கே போனா? என்ன என்ன தலைக்கு தேய்க்கிற? சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். பாத்தியா, அதனால தான் உன் தலை ஃபுல்லா பேனா இருக்கு. நீ பேசாம மூலிகை எண்ணெயை தேய், அது தேய்ச்சனா உனக்கு முடி நல்லா வளரும். உன் கூட கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க, ஒரே போறாம. டான்ஸ் எல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன, சரி கிளம்பு. ஏய், என் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, மாப்பிள்ளை பார்க்கும் போது முதல்ல என்கிட்ட சொல்லு.
போற போக்க பார்த்தா எனக்கு ஐடியா மணி பட்டம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல இருக்கே. பரவாயில்ல, கொடுத்தா வாங்கிப்போம். நந்தா, அத வந்துட்டேன். திசை தெரிகிட்டதை ஏன் என்ன கூப்பிட்டீங்க? எங்கடா போனே? யூ ஷட் அப். நீ கெட் அப். இவர் நம்ம புரோகிராம் புக் பண்ண வந்திருக்காரு. சாரி, உங்களை நான் பார்க்கவே இல்லை, மன்னிச்சுக்கங்க. எப்போ என்னைக்கு உங்க புரோகிராம்? மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் மட்டும் போதுமா? மயிலாட்டமா? அது என்ன பக்கச்சேரி? மயிலாட்டமா அப்படின்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு? அடக்கடவுளே, நான் சொல்றேன், அது ஒண்ணும் இல்லைங்க. மயிலாட்டம்னா எங்க ஆளுங்க மயில் தொகையை டிக்கில வச்சு கட்டிக்கிட்டு அப்படியே ஓ தயாரே தக 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 தயாரே அடுத்த மாசம் ஒரே ஒரு கச்சேரி இருக்கு 28ஆம் தேதி. அதானே எங்களுக்கு வேணும். கச்சேரியே உங்களதான். சந்தோஷம். அட்வான்ஸ் புடிங்க. ஐயா இல்ல, பணத்தெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஓ இந்தா. ஐயோ புடிங்க, இதுல கள்ள நோட்டு இல்லையே? இல்லையா? அப்ப கொடுங்க. அப்புறம் வாங்குறதுக்கு ரிசிப்ட் ஏதாவது? ஏ, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா 28ஆம் தேதி கச்சேரி இருக்கலாம், அன்னைக்கு பாக்கலாம். சொட்டை தரகிடதும். அம்மா, என்னம்மா அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? இல்லப்பா, எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம். அண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்தாங்கம்மா, இதுல எல்லா காய்கறியும் இருக்கு. அப்படியே மல்லித்தூள், மிளகா தூள், மஞ்சள் தூள், எல்லா தூளும் இருக்கு. விலைவாசி ஏறி போச்சுமா. 40 ரூபாய் பருப்பு இப்ப 45 ரூபாய், 45 ரூபாய் கடலை இப்ப 50 ரூபாய் ஆயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க. பவுடரு மையெல்லாம் என்ன விலை விக்குது தெரியுமா? ஆமா, மையெல்லாம் நான் தான் வாங்கி பூசிக்கிறேன். சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஆமா, கச்சேரி எப்படி இருக்கு? சூப்பரா நடந்தது. எல்லாரும் வாட்சத கேட்டு பெருமைப்பட்டாங்க. அங்க இருந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்னையே பார்த்தாங்க. கேவலமா வச்சா பார்க்க மறுக்க மாட்டாங்களா? அப்படினா நான் சரியா வாசிக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க போய் சொல்றீங்க. அம்மா, உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஹனுமான் மாதிரி. என் நெஞ்ச கிழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்குள்ள இவர் தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இவரு என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஏண்டா இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? அவன் நடிக்கிறாமா? ஆமா, நான் நடிக்கிறத நீங்க பாத்தீங்க. சூர்யனா, அப்ப நான் டேய் இந்த இத அவன்கிட்ட கொடுத்தனுப்பு. சரி, அப்படியே நானும் கிளம்புறேன். ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பாம என்ன பண்றது? டேய், நீ நைட் இங்கே சாப்பிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க வேண்டியதானே? அடக்கடவுளே, நைட்டு பூரா நான் தனியா வா. யாராவது ஏதாவது பண்ணிட்டா? போன தடவை ப்ரோக்ராம் முடிஞ்சப்ப அவன் கூட தான் நான் போனேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் அவன் கூட போறேன். சரி, நான் அவன் கூட போட்டுமா இல்ல இங்கே இருக்கட்டுமா? போடா. சரி, நாளை காலையில பார்க்கும் போது மூஞ்சி உம்முன வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். தாதை தித்தி தேய், 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 தாதை தித்தி. என்ன மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க? மேலதான் அணில் இருக்க? இல்ல, தாதை தித்தி தேய், தாதை தித்தி தேய், ஐ தாதை தித்தி தேய், தா. புயல் வருது. ஆஹா, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. என்ன ஆச்சு? ஆமா, என்னாச்சு? எப்ப கொண்டு போறாங்க? காலையில கடத்தருக்கு போனதும் போலீஸ் வந்துட்டாங்க. அப்ப இந்த நேரத்துக்கு அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்கல்ல? ஐயோ, எத்தனை வாட்டி சொன்னவர்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு? வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும், அப்பதான் அவருக்கு புத்தி வருமா? பாத்தீங்களா அவ சொன்னத? அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இங்கேயே தூக்கல நான் தொங்கிடுவேன். உத்தரம் தாச்சு, கை விடுறான். டேய், அது எதுன்னு பேசாம முதல்ல நடக்க வேண்டியது பாருடா. என்ன கொடுமமா இதெல்லாம்? சரி, நான் இதை பண்ண முடியும்னு பாக்குறேன். வாங்க மாமா, டான்ஸ் சொல்லி கொடுங்க. டான்ஸ் இல்ல, கேம்ஸ் இல்ல, போங்க. உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி கேஸ்ல ஜாமீன் கூட கிடைக்காது. எவ்வளவு பெரிய பொறுக்கித்தனம் தெரியுமா சார் இது? கோடிகளை கொட்டி ஒவ்வொருத்தனும் படம் பண்ணிட்டு இருக்கான். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாயங்கள்லாம் டிவிடி போட்டு வித்துறானுங்க. இதனால எத்தனை பேரோட வாழ்க்கை நாசமா போயிருக்குன்னு சாருக்கு தெரியும். இது மட்டும் பத்தாதுன்னு XXX டிவிடி வேற. இந்த மாதிரி டிவிடிஸ் தான் சார் யங்ஸ்டர்ஸே கெடுக்குது. படிக்கிற பசங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைல் போன் வரைக்கும் இந்த மாதிரி படங்க தான் சார். உனக்கு எத்தனை பசங்கடா? சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு குழந்தையே கிடையாது. என்கிட்ட எந்த குறையும் இல்லை, எல்லாம் அவகிட்ட தான். சாருக்கு எல்லாம் தெரியுமே. ஏய் மூராவாயா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ண அடிக்கடியில் உனக்கு குழந்தை பிறக்க ஜாக்கிரதை. ம், பட வரங்கய்யா.
இனி அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல சார், அப்ப நாங்க கிளம்புறோம். பாருங்க, ஓகே ஜி கே சார் வந்ததுனால தப்பிச்சாரு, இல்லைன்னா நல்லா வாங்கியிருப்பாரு. என்னையா, நாளைக்கு தமிழ்நாடே பந்த் ஆயிருக்கும், எங்களுக்கும் யூனியன் இருக்கு. யூனியன் யூனியனா யூனியன், அவங்கள ஓட விட்டு அடிச்சா சரியா இருக்கும். நீ என்ன கச்சேரிக்கு போற வந்தானே, நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்கூடாது. உங்க அப்பா கலை கலைன்னு அலைஞ்சு என்னத்த சம்பாரிச்சாரு, இவ்வளவு நீட்டு மாலையும் பொன்னாடையும் தான். நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன், கொஞ்சம் குத்து பாட்டா போட்டு கொடுங்கன்னு. கேட்டா தானே எவ்வளவு வருமானம் தெரியுமா அதுல. இந்த ஆள் ஒரு பேய்ப்பா, பண பேய். யாருக்கு இங்க வேணும் அந்த பணம்? யாருக்கு வேணும் பணமா? இவ்வளவு மேய்க்கிறதுக்கு யானையை கட்டி மேய்க்கலாம். கலர் கலரா புடவை, பியூட்டி பார்லரு, பெரிய பெரிய ஹோட்டலா தான் போய் திங்கிறா. உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய கட்டிக்கிட்டதுக்கு நான் இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சாங்க. இங்க பாருங்க. ஐயோ, உடனே ஆரம்பிச்சிருவேன் சைரனா. எப்படி நான் சொன்ன ஐடியா அது? அண்ணி பசிக்குது, சாப்பாடு போடுங்க வாங்க. அம்மா நான் சொன்ன ஐடியா எப்படி யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. உனக்கா? உங்ககிட்ட பழான டிவிடிலாம் இருக்கா? என்ன மாதிரி? டிங் டிங்னு. டிங் டிங் இல்லடா, ப்ளூ ஃபிலிம் சிடி. அதத்தான் நானும் சொன்ன, உங்களுக்கு மண்டையில முடியும் இல்ல மூளையும் இல்ல. இப்பலாம் தமிழ் சினி ஃபீல்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா சொல்றாங்க. இல்ல டிங் டிங்கா? அதெல்லாம் இல்ல. குச்சுப்புடி. நெத்தப்புடி. குச்சி ஐஸ் இல்லையா? குச்சுப்புடி. உங்களை தான் கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க, அந்த மாதிரி நேரத்துல டான்ஸ் சொல்லி கொடுக்கறதானே எங்க பொழப்பே. டான்ஸ் சிடி ஏதாவது கிடைச்சதுன்னா புதுசா ஏதாவது ஸ்டெப்ப கத்துக்கிட்டு பசங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பல்ல, அதனாலதான் கேக்குறேன். சொட்டா டிவிடி இருக்கா இல்லையா? அம்மா வேலை இல்ல. போலீஸ் எல்லாம் சரியா லாடம் கட்டலன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை பாரு, குச்சி ஐசிய பிடிக்கிடுவாங்க. என்ன ஆடுற நீ? ஒழுங்கா ஆடு, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். ஏன் நிறுத்தின மாஸ்டர்? ரொம்ப போர் அடிக்குது. வெஸ்டர்ன் டான்ஸ் மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அதனால நிறுத்துங்க. எனக்கும் தான் போர் அடிக்குது, நான் என்ன திருப்பி அடிக்க முடியும்? போய் ரெஸ்ட் எடு. இந்த பலக சாமி கிட்ட கொண்டு போய் வை. முடிஞ்சதா மாஸ்டர்? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. வந்த உன்னையே கேட்கணும் நினைச்சேன். என்ன த்ரிஷாக்கா இப்படி இழைச்சு போயிட்டீங்க? மனசே சரியில்லை மாஸ்டர். பத்தாவது பரீட்சை வேற வருது, கணக்குக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டானா என் பொண்ண ஃபர்ஸ்ட் குரூப்லயே நான் சேர்த்து விட்டுருவேன் மாஸ்டர். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க த்ரிஷாக்கா? இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலனா என் புருஷ கல்ஃப்ல இருந்து வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நான் என்ன பண்றது மாஸ்டர்? த்ரிஷாக்கா உங்களுக்கு நான் இருக்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன மாஸ்டர் இது? கையை தோள்ல, தோள் மேல கை போட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா. மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு, மெட்டி ஒழிக்க மெல்ல சிரிச்சு. என்ன திஜ, நீச்சல் இப்படியா கத்து கொடுப்பாங்க? முதல்ல நீங்க கரையேறுங்க, குழந்தைய சுக்கி குளத்துக்குள்ள தோப்புன போடுங்க, அதுவா காலை கையை அடிச்சு அப்படியே மேல நீந்தி வந்துடும். இல்லைன்னா நீங்க கரையிலேயே நின்று கையிலேயே புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். முதல்ல அத கையில புடிங்க, இப்ப தூக்கி போடுங்க. பொண்ணு மாதிரி கரையிலே உட்காந்து குளிக்காம தண்ணியில இறங்கி நல்லா குளிச்சு தொல. நீங்க சொன்னா தெரியல. குளிர்தே. ஐயோ இங்க உட்காந்துக்கோ, என்ன சுகமா இருக்கு. நீ வா. டேய் நீ படியில இருந்து இறங்கி நல்லா குளிடா. என்ன தண்ணியில முங்கி சாக சொல்றீங்களா? நான் தண்ணியில இறங்கி குளிச்சேன்னு தெரிஞ்சது எங்க அப்பா அடிப்பாரு. அம்மா ஐயோ, நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஐயோ சோப்பு எங்க போச்சு? இதோ வந்துருச்சு. ஏய் உனக்கு அறிவு இல்ல, இங்க வந்து குளிக்கிற அங்க போய் குளிய. ரொம்ப ஓவரா இருக்குடா டேய். ஓசில பாக்குறதுனா ஓடி வந்துருவியே, போனா உதவாக்கற. ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவர் சூரியண்ணா. ஏண்டா நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்கலல்ல, மத்தவங்க எல்லாம் தப்பு தப்பாவே பாக்குறாங்க. அப்படினா வீட்டுக்கு போய் குளிக்க வேண்டியதானே? வீட்ல குளிக்கிறதா இருந்தா நைட்ல மட்டும் தான் குளிப்பேன். கல்யாணி எங்க போற? நீச்சல் கத்துக்கலையா? எனக்கு பயமா இருக்கு. என்னமா பயம்? தல சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே. நல்ல மூச்சு அழுத்த விடுமா? அப்படியே திரும்பி உட்காரு. சரி அங்க போய் உட்காரு. ஹார்ட் பீட்ல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வயசுல சில குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம் தான் இது, அவ்வளவுதான். ஒரு எக்கோ கார்டியோகிராம் செய்யணும், அதனால கோயம்புத்தூர் நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் நாராயணனை பாக்குறது நல்லது. அவர்கிட்ட நான் ரெஃபர் பண்றேன். ஓகே
ஓகே டாக்டர். நத்திங் டு வரி, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதை நாங்கள் விஎஸ்டின்னு சொல்லுவோம், வென்டிகுலர் சப்டல் டிஃபெக்ட், ஹார்ட்டுக்குள்ளே கிரியேட் ஆகிற ஒரு சின்ன ஓட்டை. சிலருக்கு அதை சர்ஜரி பண்ணணும், ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதை மெடிசன்லேயே சரி பண்ணிடலாம். குழந்தையுடைய வளர்ச்சியை பொறுத்து அது கிராஜுவலாக செட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். எனக்கு இப்போ தான் மூச்சே வந்தது, பயம் உறுத்திட்டேன் சொல்லும். இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. எங்க போயிருந்த? இல்ல, தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் கச்சேரி விஷயமா பேசினாரு, அதான். சரி வாங்க போலாம். சரி பாப்பலாம். சூர்யா, என்னாச்சு? திடீர்னு தலைவலிக்கு தண்ணி. தெரியலமா, ஒரே பசி. வாங்க வாங்க வாங்க, தாத்தாவோட செல்ல குட்டி வாங்க. கல்யாணி எங்க? அவ தூங்கிட்டா மாமா. திவாகரன் வந்துட்டானா? இல்ல. வா, கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கம்மா. என்னாச்சுடா உனக்கு இவ்வளவு அவசரப்படுற? டென்ஷன் டென்ஷன். கச்சேரி எப்படி இருந்தது? அசத்தி தூள் கலப்பிட்டோம்ல. என்ன அசத்திட்டோம்? சாப்பிடுறத நிறுத்து. சாப்பிட உட்கார்ந்துட்டு எழுந்திருக்க வேண்டாம், உட்காரு. இன்னைக்கு நீ என்னடா பாடுன? சாப்பிடும்போது கொஞ்சம் சும்மா இருக்கல. இந்த சாப்பாட்ட தரதே சங்கீதம் தான், அதை இவன் மறந்துட்டான். ராகவர்தினி ராகத்துல சக்ஷ்ருதி ரிஷபத்துக்கு பதிலா காந்தாரத்தை ஏன் பாடுன? உன் மனசுல பெரிய வித்வானுங்கிற நினைப்போ? அப்படி இருந்தா அந்த எண்ணத்தை மாத்திக்க. வாயில வந்ததெல்லாம் கண்டபடி கத்துனா அது சங்கீதம் ஆயிடாது. ஆண்டவனை நினைச்சு அடி நாதத்துல இருந்து பாடணும், அதுதான் சங்கீதம். நம்ம பக்தி, கோபம், சோகம், இது எல்லாத்தையுமே சங்கீதத்தின் மூலமா வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்தணும், அதான் சங்கீதம். அதுக்குத்தான் ராகத்தை உருவாக்கியிருக்காங்க. ராகத்தோட சுரஸ்தானம் மாறுச்சுன்னா அதோட பாவமும் ஸ்ருதியும் மாறிடும். நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னா
நீ மகனோட ஸ்தானத்திலயும் நான் அப்பாவோட ஸ்தானத்திலயும் இருக்கணும். அது மாறிட்டா எல்லாமே மாறிடும். அந்த மாதிரிதான் சங்கீதத்துல ராகமும் ஸ்வரமும். குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாஸ்டர் நீ. விடுங்களே, அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும். தவறுகளை திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தாம விட்டுட்டா அது அவனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். சரி விடுங்க. சாப்பிடு. நீ வருத்தப்படாதப்பா. நான் கொஞ்சம் பார்த்து பாடியிருக்கணும். கதவெல்லாம் போட்டியாச்சு. பின் கதவு? எல்லா கதவையும் சாத்திட்டு தாங்க நான் இங்கேயே வர்றேன். அந்த காலம் மாதிரி இல்ல. என்னதான் போட்டு போட்டு வச்சாலும் உள்ள பூந்து கொள்ளையடிக்கிறாங்க. சூரியனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? அவனை திட்டும் போது திட்டுறீங்க, அப்புறம் நீங்களே வருத்தப்படுறீங்க. பாடும்போது ஒன்னு ரெண்டு இடத்துல தப்பு பண்ணா, ஆனா அது மத்தவங்க யாருக்கும் தெரியல. அவன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா பாடலாம். சரிங்க, அப்படியே உனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சுன்னா. முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரே. 2-3 லட்சம் டொனேஷன் கொடுத்தாதான் வேலை கிடைக்குமா? அதுவும் சங்கீத வாத்தியார் வேலை. உனக்கு தெரியும்ல, அவன் பெரிய சங்கீத வித்வான் ஆவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவன் வாழ்க்கைய நம்மளே கெடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் எல்லாம் புரியுது. நாம யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சதில்ல. ராஜியோட வீட்டு வேலை இன்னும் 1-2 மாசத்துல முடிஞ்சிரும்னு மேஸ்திரி சொன்னாரு. அது நடக்கும் போது நடக்கட்டும். நீங்க எதுக்காக அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? திவாகரதா என்ன பண்றதுன்னு தெரியல. கல்ஃப்ல இருந்து அவன் வந்து ஆரம்பிச்ச எல்லா வேலையும் நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம நேரம் அவ்வளவுதான். திவாகரனா இருக்கும், போய் லைட்டை போடு. என்ன இந்த நேரத்துல? அது கயறா, எனக்கு இறங்க தெரியும். என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியாதா? நாங்க படம் பார்த்துட்டு வரும்போது இவர் ரோட்ல விழுந்து கிடந்தாரு, நல்லா குடிச்சிருக்காரு. காசு விஷயத்துல யார் கூடயே சண்டை போட்டிருக்காரு போல இருக்கு. என்ன அஷ்டான்டா, திருப்பி அடிபட்டா ஒரு நாள் ரோட்ல வச்சு அஷ்டான்டா. என்ன சார், ரோட்ல இருந்தவன வீட்டுல சேர்த்துட்டு அவார்டு வாங்கிக்கோ. என்ன பாக்குற? என்னங்க இதெல்லாம்? உள்ள வாங்க. சூர்யா அப்ப உள்ளப்பா, நம்ம முன்னாடி அண்ணி அவன் உள்ள போன் சொல்றல. திவாகர், முதல்ல நீ உள்ள போ. நான் உள்ள இருந்தானா வெளியே இருந்தானா? நான் தான் விளங்காதவன. இங்க பாரு, நான் உன்கிட்ட. விடுங்கப்பா, உங்க பாசம் அழியா வானா. நான் நாசமா போறேன், நாசமா போறேன். ஏங்க என் பைய இப்படி ஆயிட்டான்? எல்லாம் சரியாயிடும். இந்த பொடி லூசாடா நீ. ஆமா, இங்க நிறைய பூச்செடி வைக்கணும். இங்க மல்லி, ரோசே, கனகாம்பரம் எல்லா செடிகளும் வைக்கணும். செம்பருத்தி வேண்டாமா? எதுக்கு? ரெண்டு காதுலயே வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணனா வேட்டியை தூக்கி பாத்துருவேன். ஜாக்கிரதை. என்னடா பண்ற? இது என் வீடு, நான் எனக்கு என்னலாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன். என்னடா புதுசா வரவ கொண்டாடுற? வீட்டு பெயிண்ட் அடிக்கலனா உன்னை திறந்து ஊருக்கே காட்டிடுவேன். அடப்பாவி, உள்ள ஒண்ணுமே போட மாட்டே. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே நீ? கையை வச்சுட்டு சும்மா இருந்தா யார் வேலை பாக்குறது? மவுத் பப்ளிசிட்டி தான் பவர்னு டெல்லியில இருக்கிற அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. இந்த வீட்டோட வேலை எப்ப முடியும்னு தெரியல. திவாகர் துபாயில இருக்கும் போது ஆரம்பிச்ச வேலை இது. இந்த வீட்டை நினைச்சு ஐயா ரொம்ப கவலையோட இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வீடு முடியுமா முடியாதானே கேட்டுக்கிட்டே இருக்காரு. வீட்டு வேலைய அப்ப ஒரு வேலை செய். இந்த வீட்டை கொண்டு போய் ஓ வீட்டுல வச்சுட்டு ஓ வீட்டை கொண்டாந்து இங்க வச்சிரு. வேலை முடிஞ்சிடும்ல. சூர்யாண்ணா,
திவாகரன் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா இவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 25,000 ரூபாய் பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அசல் வட்டி எதுவுமே கொடுக்கல சரிவன். இது வரைக்கும் இவங்க கிட்ட நாங்கள் ஒரு பிரச்சனை பண்ணதில்ல சார். வட்டியே தர வேண்டாம், அசலை மட்டும் கொடுன்னு கேட்டாச்சு. 1 ரூபாய் தரமாட்டேன்னு எங்களே அடிக்க வரான் சார் அவன். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நிறுத்து நிறுத்து. எப்படா இவங்க காசை கொடுக்க போற? அது இல்லை சார், இவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை சார். உடனே கொடுக்க சொல்லுங்க சார், இல்லைன்னா நான் கொடுக்குறேன். 1-2 மாசம் டைம் கொடுங்க. அவன் உங்ககிட்ட வாங்கின காசை வட்டியும் முதலுமா நான் உங்களுக்கு திருப்பி தரேன். என்னடா சொன்னது கேட்டுச்சா? நாங்க அவரை நம்புறோம் சார். இனி இவங்கிட்ட ஏதாவது வழியில தகராறு பண்ண லாடம் கட்டிடுவேன். போ. ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி. எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா போதாதா? எப்பேற்பட்ட ஆளு இவரை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுக்கிட்டு. தப்பு எங்க மேல தானே, நாங்கள் வந்து தானே ஆகணும். டேய், இந்த ஊரில் இவருக்கு எவ்வளோ பெரிய பேருன்னு தெரியுமா? 24 மணி நேரம் தண்ணி அடிச்சுட்டு போதையிலே நடக்கிற உனக்கு இவரோட அருமை எங்கே தெரிய போகுது? எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்ருக்க தெரியுமா? வேண்டாம், அப்படிலாம் சொல்லாதீங்க. மனுஷன்தானே, தப்பு செய்கிறது சகஜம். இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? கண்ணில் படுறவங்கிட்டலாம் காசு வாங்குறான், தண்ணி அடிச்சுட்டு வீட்டிலே விழுந்து கிடக்கிறான். இப்போ போலீஸும் அவனை பிடிச்சிருச்சு. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, என்னடா இவெல்லாம் பேசுறானே நினைக்க வேண்டாம். என்னை பற்றி இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் உங்ககிட்டயோ இல்லை இவகிட்டயோ தப்பாக பேசினதுண்டா? பார் எப்படி இருக்குங்கிறது கூட இதுவரையிலும் எனக்கு தெரியாதுன்னா பார்த்துக்கங்களேன். கொஞ்சம் எடுத்து சொல்லுடி. ஆமாப்பா, பாருங்கிறது எங்கே இருக்குன்னு கூட இவருக்கு தெரியாது. விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து நானும் இவரும் பதறிட்டோம் தெரியுமாப்பா. இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ சொல்லுடி. நீங்க சொல்லுங்க. சொல்லுடி. சொல்லுங்கண்ணா. அட, யாராவது ஒருத்தர் விஷயத்த சொல்லுங்க. இல்ல, ராஜி விஷயமா உங்ககிட்ட பேச வந்தோம். வேற ஏதாவதுன்னா உங்ககிட்ட வந்து பேசணும்னு இல்ல. தவிர இது புருஷ முண்டாட்டி பிரச்சனை, எங்களுக்கு வேற குழந்தைங்க இல்ல. நாங்க ராஜி எங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். அதை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, திவாகர் ராஜி விவாகரத்து விஷயமா. டிவோர்ஸ் விஷயமா? வாயமுடு. ஏதோ அவன் கெட்ட நேரம் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஏதோ இன்னைக்கு அவன் கஷ்டத்துல இருக்கான், அவனை கைவிட்டுறதா? ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும் போதுதான் நாம கை கொடுக்கணும். இல்ல, அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். அதனாலதான் என்னோட கஷ்டத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே நான் கஷ்டப்பட்டாலும் உங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறது இந்த வீட்டுல நடக்காது, புரியுதா? சரிதான், போலாம். திவாகரங்க உள்ளே இருக்காரு. என்னாச்சு? ஏன் இங்க ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. என் நேரமும் வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி தான் இருக்கும். வெளியே எங்கேயாவது போயிட்டு வா. குடியும் கடனும் தானே வேண்டான்னு சொன்ன? வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேணும். ஒரு குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா கடவுளோட அனுகிரகம் வேணும். உன்னை நான் குத்தம் சொல்றேன்னு நினைக்காத. எத்தனை நாளைக்கு தான் உன் பொண்டாட்டி இப்படி கண்ணீரோட வாழ்க்கையை நடத்துவோம்? நாளைக்கு உன் வீட்டில் பால் காய்ச்சிரும்ல. எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய நீ இப்படி நின்றுக்கிட்டு இருந்த சூரியனால எல்லாமே செய்ய முடியாது. நீ அங்கே போகணும், எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்.
எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எதிர்பார்ப்போம். அப்பா, இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தியும் உங்களை கஷ்டப்படுத்தியும் இன்னும் நீங்க என் மேல பாசமா? நீ அப்படி என்ன தப்பு பண்ண? எல்லாம் கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. நீ நல்லா இருப்பட. அவன் ஒரு புது மனுஷனா மாறிடுவான். நீ கவலைப்படாத. ஐயையே, இந்த இடம் என்ன ஒரே அமைதியா இருக்கு. நம்பினேங்க, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காரு. அந்த பையனை விட்டு அவரை உதக்கணும். ரவியண்ணா, ரவியண்ணா. நம்பி என்ன, எங்க போய் தொலைஞ்சீங்க? அது சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்ரூம் வந்துகிட்டே இருக்கு. சுகர் குறைக்க இங்க இருக்கு மருந்து எடுத்து அடிங்க. உடம்புக்குள்ள போத இருந்தா வாய் வழியா பாட்டு வரும். பாட்டு வந்தா ஆட்டம் வரும். ஆட்டம் போட்டு அது ரெடி. என்ன ஒரே சத்தமா இருக்கு? அது அப்பா இவன்தான். இல்ல, ரவி அண்ணன் தண்ணி அடிச்சிட்டு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்கா. ராமா, இன்னைக்கு பாடாம வேற என்னைக்குடா பாட போறீங்க? தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் காசு இருந்த பாட்டில் நிறைய தண்ணி வரும். நிறைய காசு இருந்த பாட்டில் நிறைய தண்ணி வரும். தண்ணியா உள்ள விட்டா உடம்பு முழுக்க போத வரும். உன்னையும் குழந்தையும் கஷ்டப்படுத்தினே தவிர உங்க மேல பாசம் வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தாம இத்தனை வருஷம் இப்படியே இருந்துட்டேன்ல. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? தண்ணி அடிச்சுட்டு வந்து உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் உங்களால எப்படி இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? இதெல்லாம் ஏன் கட்ட நேரம் தான் நான் நினைச்சுப்பேன். என் தாலி, குழந்தைங்க தானே, அதுங்களுக்கு என்ன தெரியும்? நீ ஒண்ணும் கவலைப்படாத. காலையில ஆசாரிட்டு கொண்டு போய் கொடுத்து நான் சரி பண்ணி கொண்டு வந்துறேன். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சரஸ்வதி, ஒரு வேலையை வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நான் வச்சுக்கிறேன். யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கொண்டு வாங்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? பாக்கெட்ல சாவிதா இருக்கு, கொடுக்கட்டா? ஏய் சொல்லுடா. முதல்ல மேல இருந்து கையெடு. எனக்கு இந்த மாதிரி தொட்டு பேசினா பிடிக்காது சொல்லிட்டேன். ஏற்கனவே செவ்வாய் தோஷம், இதுல பேய் தோஷம் வரியா? கையெடுறா. ஒண்ணுங்க மேல கை வைக்கிற பழக்கம் உனக்கு இன்னும் போலயா? பழம் தர வாயில வச்சுக்கிறியா? என்னையா கூட்டிங்க? இதோ வந்துட்டேன். திவாகர் எங்க இருக்கான்? அவன் கிட்ட அம்மாடி திவாகர் வர சொல்லுமா? அவர் இப்ப வந்துருவாருப்பா. கடைக்கு போயிருக்க. தாலி செயின் பத்து வைக்க. அதுக்கு இதுவா நேரம்? அவன் தானமா இங்க இருக்கணும். சரி சரி, நீ போ. நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கடா திவாகர். தெய்வ மாதிரி ஆள் தாண்டா உனக்கு ஒரு அப்பாவா கிடைச்சிருக்காரு. வேலைதான் கிடைக்க மாட்டேங்குது. பேசாம கல்ஃபுக்கே போயிடலான் இருக்கேன். அதாண்டா நல்லது. இங்க இருந்தா நீ கெட்டே போயிடுவ. உன்னை கெடுக்கிறதுக்குன்னு இங்க ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்காங்க. இந்தாங்கண்ணா, பாத்தியா? இதை நீயே வச்சுக்கப்பா. அண்ணா வச்சுக்கோங்க. நீயே வச்சுக்கப்பா. உங்க வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு நான் வர வேண்டாமா? என்ன வாசனா, நான் யாரையுமே கூப்பிடல. உங்களுக்கே தெரியும்ல. நான் சும்மா சொன்னப்பா, நீ கவலைப்படாத. மாஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் வருவேன். சரிண்ணா. என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்ன திவாகர், நீ இப்ப குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல புள்ளி ஆயிட்டியாம? வீட்டில் கிரகப்பிரவேசம்னு சொன்னாங்க, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா? ஐயோ, திடீர்னு முடிவு பண்ணுது. அதான் யாரையும் கூப்பிட முடியல. நீங்க கண்டிப்பா வந்துடணும். மத்தியான சாப்பாடு அங்கே தான். சாப்பாடு விஷயத்தை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல காசை பத்தி சொல்லு. எப்படியோ திருப்பி கொடுத்துறேன். எப்படியாவது? எப்போ வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? வாங்கின காசை கொடுக்க தெரியாத பரதேசி. இப்ப கையில என்ன வச்சிருக்கியோ அதை எடு. அது எடுறா. வாங்கிட்டு போட. விடுறா, விடுறா, விடுறா.
போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சூர்யா சொன்னா இப்ப வந்துரும். சூர்யா இருக்கான்ல, அவங்களை இப்படி அழ வேண்டாம்னு சொல்லு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா இப்படி சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சுல்ல, எல்லாருக்கும் சொல்லு. இன்னும் வரலையே, ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் கடவுளே. இது ரெண்டாவது அட்டாக்.
அவருக்கு சுகர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அட்டாக் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இனி ஜாக்கிரதையா இருக்கணும். இனி அடிக்கடி கச்சேரி அது இதுன்னு ஸ்ட்ரெயின் எடுக்காம வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எப்படி பார்க்க ஒண்ணு இல்லம்மா, மயக்கத்துல இருக்காரு. நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஏய் நீ இங்க இரு, நான் போய் வந்துறேன். அதோ அவங்க உன்னை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஆ இவர்தான் வித்வானோட பையன் சூரிய நாராயணன். என்ன வேலை பண்ற? பெருசா ஒண்ணும் பண்ணலங்க, குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். அப்பப்போ அப்பா கூட கச்சேரி போவோம். அப்ப இவர்கிட்ட கேட்டா போதுமே. என்ன விஷயம்? இந்த நேரத்துல இத பத்தி கேக்குறேன்னு கோச்சிக்காதீங்க. போன மண்டல பூஜைக்கு திருவாரூர் கோயில்ல வித்வானோட கச்சேரியை புக் பண்ணியிருந்தேன். அதுக்கு அட்வான்ஸுங்கிற பேரில் வித்வான் என்கிட்ட கொஞ்சம் காசையும் வாங்கிட்டாரு. மகனோட வீடு கட்டணும்னு கேட்டாரு. அவருக்கு அவசரங்கிறதுனால இதோ இவர்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா பணம் வாங்கி கைமாத்த அவருக்கு கொடுத்தேன். எனக்கு அவர் மேலே எப்பவுமே நம்பிக்கை உண்டு. ஆனால் இது காசு விஷயம் இல்லையா, அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேங்க. நீ அப்பாட்ட கேப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் எங்க ஊர்ல சின்னதா வட்டிக்கு கொடுத்து புடைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டீங்கல்ல, 1.5 லட்சம் பா. நான் ஏதாவது முயற்சி பண்றேங்க. ஒரு காசு கூட சம்பாதிக்காத நீ என்ன பண்ண போற? இதுக்கு உடனே ஏதாவது ஒரு வழி பண்ணணும்பா, இல்லாட்டி பிரச்சனை ஆகும். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஐசியூல இருந்து மாத்திரலாம் சொல்லிட்டாரு. அவரு நிம்மதியா ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாரு. எங்க குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்றது? சித்தப்பா அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாரு? வந்துருவார், சீக்கிரம் வந்துருவார். உனக்கு சித்தப்பா இருக்கம்மா. அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல என் தலையில சுமக்க வச்சிட்டான். வணக்கம். வணக்கங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மீட்டிங் போல் இருக்கு. ஆமாம், நாங்களும் அங்கேருந்து தான் வரோம். ஐசியூவில் இருக்கிறதுனால அப்பாவை நேரில் பார்க்க முடியல. டாக்டர் என்ன சொல்கிறாரு? பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, டாக்டருங்க எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். புரியலையே. என் பேர் பொன்னுசாமி, இவன் பேர் தாசு. உங்கள் அப்பாவை பார்க்கலான்னு வந்தோம், இப்போ உங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறதே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா வந்து கேட்கும்போது நாங்கள் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? 3 லட்சம்ல வாங்கியிருக்காரு. அதுல ஒரு 50,000 ரூபாய் ஐயா திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனா கணக்கு போட்டு பார்த்ததுல பாக்கி 2.75 லட்சம் இருக்கு. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. அதனால வட்டி எனக்கு வேண்டாம். ஆனா என் முதல் எனக்கு வேணும் இல்லையா, அதை மட்டும் சூரியன் திருப்பி கொடுத்தா போதும். ஒருவேளை எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எல்லா ஒரு சேஃப்டிக்கு தான். அப்ப எங்க காசு எப்ப எங்களுக்கு கிடைக்கும்? இல்லைங்க, உடனே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் 1-2 மாசத்துல எங்களுக்கு பணம் வந்தாகணும். என்ன எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். வரட்டுமா? இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படிரா? கொஞ்சமாவது மனதைரியம் வேண்டாமா? உங்க அப்பாவோட இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா சங்கீதத்தை ஒரு வியாபாரமா பார்க்காம வாழ்க்கையா வாழ்ந்தவர் உங்க அப்பா. இதால கிடைச்சது என்ன? வாழ்ந்த வாழ்க்கையில கொஞ்சம் கடன், அவ்வளவுதானே? இந்த காலத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் திவாகர் இருக்கானே, அவன் கல்ஃப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பல பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட கடனாளி ஆகிட்டான். அவன் பட்ட கடனை எல்லாம் உங்க அப்பா தான் அடைச்சிட்டு இருந்தாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை வேணும். நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த கச்சேரி இதெல்லாம் வச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒரு வேலை தானே?
அதை நான் வாங்கி தரேன். ஆனா உங்க அப்பாவை சமாதானப்படுத்த வேண்டியது ஓம் பொறுப்பு. இதுக்கு கண்டிப்பா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? இந்த நிலைமையிலையும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு பையனா உங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதா? நான் என்ன குழந்தையப்பா உங்களை நம்பி இருக்கிறதுக்கு? நான் ஏதாவது வேலைக்கு போறேன்ப்பா, என்னால முடிஞ்சதுனால காசு சம்பாதிச்சு கொடுக்குறேன். சங்கீதத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் என்னப்பா கிடைச்சது? நிறைய பொண்ணட, அப்புறம் காசு கேட்டு வர நிறைய கடங்காரங்க. சூர்யா, நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமாமா, அப்ப ஆஸ்பத்திரி இருந்த போது அவரை பார்க்க வந்தவங்க எல்லாருமே கடங்காரங்க தான். பணத்தை வாங்குறதுக்கு தான் அவங்கள வந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது கீர்த்தனை இல்லப்பா, பணம் தாப்பா, பணம். இத்தனை கடங்காரங்க இருக்காங்கிற விஷயத்தை ஏன்பா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது மட்டும் இல்ல, இது நினைச்சு நினைச்சு நீங்க துக்கத்துல இருக்கும்போது நாங்க மட்டும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு எந்த கவலை இல்லாம எப்படி இருக்கிறது? உங்களை குத்தம் சொல்லி சங்கடப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லப்பா. எனக்கு வேலை வேணும், ரொம்ப முக்கியம்ப்பா. எனக்கு வேலை வாங்கி தர்றதுக்கு ஜிகே சார் ரெடியா இருக்காரு. நீங்க சரின்னு சொல்லுங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடவுளே, முதல் முறையா ஒரு வேலைக்கு போய் சேர போற, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன ரொம்ப சோதிக்காத. பிடிங்க என்ன லுக்கு விடுறா? ஹெல்மெட் கட்ட. நீ எதுக்கு என்ன இடிச்ச? நான் எதுக்கு இடிச்சனா? ஒரு திருட என் பேக் எடுத்துட்டு போக, அதை பிடிக்க நான் டைவ் அடிக்க என் பேக் அப்படியே பறந்து கையடுறா. ஓம் பேக் பிடிக்க எதுக்கு என்ன கட்டி பிடிச்சு ரோட்ல உருண்ட? நீ தப்பா பேசுறீங்க. கட்டி பிடிச்சது உண்மைதான், ஆனா உருண்டு போறதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். பையன் கொஞ்சம் அழகா இருந்திர கூடாது? என் உயிரை வாங்குறதுக்குன்னு எங்க இருந்து தான் வரீங்களோ? என் கதையை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். யாருக்கிட்டயாவது மனசை தொடர்ந்து சொல்லணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல இடம் அமையவே இல்லைங்க. சரி சொல்லுங்க, வீட்டில் என்ன விசேஷம்? எத்தனை பேர் இருக்கீங்க? என்னையா நடு ரோட்ல ஆக்சிடென்டா? இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேட்குறீங்களா? ஆ சொல்லுங்க. போட. அதாவது வாழ்க்கைங்கிறது ஹைவேஸ் ரோட்ல போற கார் மாதிரி, ரோடு கரெக்டா இருக்கணும். அது சரி, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்ல தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க. லூசையா நீ? இல்ல ஒழுங்கா போற, ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்ல உட்கார கதையா பேசுற நீ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கிளம்பிட்டீங்களா? போட, கடுப்பை தவந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மேனேஜரை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள்? சூரிய நாராயணன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன் மிஸ்டர் சூரிய நாராயணன். ஓகே ஓகே சார், உள்ள போங்க. ஆ சரிங்க. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சூரிய நாராயண இல்லை? ஆமாம் சார். ஆ உட்காரு. டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? அது நான் வரும்போது ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு ஓடிட்டான் சார். அவன் பின்னாடி நான் ஓட வேண்டியதாயிடுச்சு. நீங்க எதுக்காக அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சீங்க சார்? இந்த சர்டிபிகேட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பேக்ல தான் சார் இருந்தது. சார், ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க. ஓடி வந்ததுல படிச்சதெல்லாம் மறைஞ்சு.
சங்கீத வித்வானா? ஆமா சார். ஆனா என்ன வேலையா இருந்தாலும் செய்வேன் சார். எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா? அத கத்துக்கிட்டதுனாலதான் இந்த நிலைமையே. அந்த மாதிரி எப்பவும் சொல்லாது. ஓகே சார். இந்த சங்கீதங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது, அதுக்கு தெய்வ கடாட்சம் வேணும். அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறீங்களா? இந்த கிருஷ்ணா முகுந்தா முராரேங்கிற பாட்டு எந்த ராகத்துல வருது? யமுனா கல்யாணி. நிஜமாவா? சத்தியமா சார். இல்லன்னு நான் சொன்னா? நீங்க இல்லன்னு சொன்னா நானும் இல்லன்னு தான் சார் சொல்லுவேன். அந்த நிலைமையிலதான் நான் இப்போ இருக்கேன். அப்ப நீ சொன்னதாயா சரி? அதெல்லாம் சரி, இப்போதைக்கு சூரியநாராயணன் லோன் செக்ஷன்ல ஒர்க் பண்ணு. நீங்க நல்லா இருக்கணும் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு வேலை தரதுக்குண்டான காரணம் என்னன்னு கேட்டியா? நீ ஒரு சங்கீத வித்வான்றதுனாலதான். ஓகே சார். சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தனும் இங்க இல்ல. இந்த கம்ப்யூட்டர், லோனு, பணம், பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. அதனால நீ எனக்காக அப்பப்ப உன்னுடைய டைம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். பாட்டுக்காக தான் சார். நீங்க எப்ப கேட்டாலும் பாட்டு பாடுறதுக்கு நான் தயார். இதுக்காக தாயா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு நல்ல பாட்டு பாடு பாப்போம். என்ன சார் இந்த நேரத்துல போய் கச்சேரியோ கீர்த்தனையோ அந்த ரேஞ்சுக்கு வேண்டாம். ஏதோ ஒரு சின்ன பாட்டு. என்ன? சரி. வசந்தமோ வந்தது வாழ்விடிலே, வசந்தமோ வந்ததென் வாழ்விடிலே, வசந்தமோ வந்ததென் வாழ்விடிலே. வசந்தமோ வந்தது வாழ்விடிலே, வசந்தமோ தந்தது வாழ்விடிலே. பொங்கிடுமே வசந்தமோ வந்தது வாழ்விலே. குடும்ப பூக்களே உணர்ந்திடுங்கள், கோயில் பாக்களை பாடிடுங்கள், வசந்தமோ வந்தது வாழ்விலே, வசந்தமோ வந்தது. ஹலோ, இசைமொழி ப்ரோக்ராம்க்கு உங்களை வரவேற்கிறேன். மாயா மேடமா?
ஆமா நீங்க யாரு பேசுறது? நானா மயில்சாமி பேசுறேன். ஹலோ மயில்சாமி, நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். ஆ சூப்பரா இருக்கறேன். நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ட்ரை பண்றாங்க தெரியுமா? சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெரிய லெவல்ல எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கறேன். எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க? ஐயோ உங்களுக்குலாம் மியா, வாங்க வாங்க. ஐயோ உங்க புரோகிராம் எனக்கு ரொம்ப உசுறு. யாரியா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மயில்சாமி அண்ணா. Thank you so much. ரேடியோலியா? ஓ அதே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. பாட்டு அது வந்து பழைய பாட்டா வேணும். இந்த சாங் யாருக்கு டெடிகேட் பண்ணீங்க? அது என்னோட ரெகுலர் கஸ்டமர் மிஸ்டர் சூரியநாராயணன், அவருக்கு இந்த சாங் நான் டெடிகேட் பண்றேன். அவரு கூட இப்போ எல்லி குடிக்க தான் வெயிட் பண்றாரு. அப்படியா? அப்ப ஓகே, இனி அடிக்கடி கால் பண்ணு சரியா? அது சொல்லணுமா? பண்றேன். நம்ம மயில்சாமி அண்ணா அவரோட கஸ்டமர் சூரியநாராயணனுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிருக்காரு. கேப்போமா? அந்த பொண்ணோட குரலை கேட்டிங்களா? என்ன ஒரு இனிமை, கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படியா? பொண்ணு பாத்துக்கிங்களா? இல்ல. அப்புறம் குரலை தான் கேட்டிருக்கேன். குரலே எப்படி இருக்குன்னா பொண்ணு எப்படி இருப்பா? பல்லாச்சி அள்ளி மாதிரி இருப்பா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எல்லிதே வேணும். ஓ வெட்டிடுறேன். குழாய் வேண்டாமா? ஆனா அட ஃப்ரீ தான், அப்ப கொடுங்க. மயில்சாமி ஒரு இளநி. என்ன சேட் ஆளே காணோம், எங்க போயிருந்தீங்க? பாம்பேல இருந்து நேத்து தான் வந்தேன், இனி கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன். அச்சா அச்சா அச்சா. நீ உங்க அப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? செந்தில் சார் அவ்வளவு சீக்கிரம் மாட்டி விட முடியுமா? போடுற கையெழுத்து. ஓடுறா, ஓடு, ஓடுன்னு சொல்றேன்ல. ஓடுறா டேய், ஓடுன்னு சொல்றேன்ல. ஓடு, கட்டுப்படு. ஓடுறா, ஓடுறா. வாங்கடா போலாம். வரதேசி நாய, என்னடா நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்றீங்க? சேட்டு என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட பாண்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. எங்கடா பாண்டு பத்திரம் சொல்றா? இன்ஸ்பெக்டர் வேண்டாம், அவங்கள விட்டு அவங்க எங்க ஆளுங்க. ஓஹோ, விடலனா என்னடா செய்வேன்? வேண்டாம் இன்ஸ்பெக்டர், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம், விட்டுரு. ஓஹோ, அப்போ இந்த ரவுடி பசங்களோட நீங்களும் சேர்ந்துட்டீங்க? ஆமாயா, நான் ரவுடி தான். என்ன டேய், நீயும் உங்க அப்பனையும் சேர்ந்து எனக்கே ஆப்படிக்க பாக்குறீங்களா? யார் சொன்னது கேட்டா நான் வாங்கின லேண்ட் மேல நீ ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். கண்டவன் பேச்ச கேட்டு நீ உங்க அப்பனும் உயிர் ஓட்டுற போறீங்க, உனக்கு தேவையில்லாது. சொல்றா, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ அது வந்து வேண்டாம்டா, நீ சொல்லவே வேண்டாம். இவங்கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டீங்களா? ஏய் கிளம்பா. செந்தில்நாதன் அழிக்க எவனாலேயும் முடியாதுன்னு உன் அனுப்பினவங்க கிட்ட சொல்லு. போ. சரி சார். தம்பி இன்ஸ்பெக்டர், என் பசங்க மேல கை வைக்கிற வேலையை இதோட விட்டுரு. இப்போ நான் அவங்கள கூட்டு போறேன். அது சரி, இப்போ வேணா அவனுங்களை நீங்க கூட்டிட்டு போகலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாம போக மாட்டானுங்க. கிளம்புங்கடா. செந்தில், டேய் சூர்யா எங்க என்ன பண்ற? நான் இங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறேடா. இங்க பேங்க்லயா? ஏன்டா இங்க வந்துட்டு ஒரு போன் கூட பண்ணாம இருக்க? இல்லடா, நீ மதுரைக்கே போயிருப்பியோன்னு நினைச்சிட்டேன். மந்திரி பதவி போனதுக்கு அப்புறம் வித் ஃபேமிலினா இங்கே செட்டில் ஆயிட்டேன். உண்மையே சொல்லணும்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இப்ப நீ ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ற அளவுக்கு மந்திரி பவர் காட்டணும்ல. சரி சரி, வா வண்டியில ஏறி வா. இல்ல இப்ப நான் டியூட்டில இருக்கேன். என்னடா வெண்ணையில டியூட்டி, வா போலாம். இல்லடா, இதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. நான் டியூட்டி முடிச்சது கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேன். கண்டிப்பா வந்துரு, இல்லாட்டி நான் யாருன்னு தெரியும்ல. சிட்டியில எங்க இருந்தாலும் இறங்கி வந்து சொருகுவேன். ஜாக்கிரதை, இனிமேல் வீடு தெரியாது, நம்பர் இல்லைன்னு கதை விடாத. இது என் கார்டு, வீட்டுக்கு வா, உன்கிட்ட நிறைய பேசணும். பாய்டா. ஓகே, மன்னிச்சிருங்க. சாலை குத்தே, உங்களை எவன்டா பாம்பேல இருந்து வர சொன்னது? உன்னாலையும் உன் பையனாலையும் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு தெரியுமாடா உனக்கு? அவனை என்னால நேருக்கு நேரம் மோத முடியாததுனாலதான்டா உன்ன மாதிரி நாயங்க கிட்ட கெஞ்ச வேண்டியதா போச்சு. மன்னிச்சிருங்க ஐயா. முடுறோம், எனக்கு வர கடுப்புக்கு அப்படியே கொண்டலாம் போல இருக்கு. என் முன்னே வந்துடாத இனிமேல். என்னப்பா நீங்க இந்த மாதிரி செட்டெல்லாம் கையில வச்சுட்டு மொக்க பிளான போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க ஊன்னு சொல்லுங்க,
இனி உங்க கண்ணில் அந்த நாயை என்னைக்குமே படாதபடி நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், உன்னை விட கோவத்தில் சுத்தன வேண்டாம் நான். ஆனால் அது புத்திசாலித்தனம் இல்லை, ஜெயிக்கணும். அவனை வச்சு அந்த செந்தில் நாதனை வச்சு ஜெயிக்கணும். மிஸ்டர் சூரியன், உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு. சீக்கிரம் வாப்பாங்க. நீ என்னப்பா இடி வாங்கின மாதிரி சிலையா நிக்கிற? வாங்க. உன்னை எதுக்காக வர சொன்ன தெரியுமா? இவங்கள அறிமுகப்படுத்தணும். இவங்க பேர் மாயா, எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மாயாவை தெரியுதோ இல்லையோ அவங்க குரலை ரொம்ப நல்லா தெரியும். என்ன சூர்யா, இசை மழைன்ற ப்ரோக்ராம் நீங்க கேட்டதே இல்லையா? அந்த மாயா தான் இந்த மாயாவா? பின்ன உங்க ஆயாவா? அவங்க தான். உன்னை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் இவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நேர்ல ஒரு தடவை அறிமுகப்படுத்திடலாமேனு தான். இது சூரிய நாராயணன். ஹலோ. எனக்கு இவரை முன்னாடியே தெரியும் சார். அப்போ இவரோட கச்சேரியை கேட்டிருக்கீங்களா? கச்சேரியில இல்ல சார், நடு ரோட்ல வச்சுதான் இவரை மீட் பண்ணனே. நடு ரோட்லயா? ஏய், நடு ரோட்ல கூட கச்சேரி பண்ணுவாங்க சார். ஃபர்ஸ்ட் டே நான் இங்க வரும்போது ஒரு திருடன் என் பேக்கை திருடிட்டு போயிட்டான். அப்ப நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னல. அப்ப மாயாதான் பேக் எடுத்துட்டு ஓடனதா? இல்ல இல்ல, அவன் எடுத்துட்டு போன பேக் தட்டி விட்டு இவங்க கழுத்துல தான் விழுந்ததே. ஓ, அப்படி போட அருவாள. அப்படிதான். அது மட்டும் இல்ல சூர்யா, மாயா ரொம்ப நல்லா பாடுவாங்க. நம்ம ஸ்டாஃப்ஸோட ஃபேமிலி கெட் டுகெதர் பார்ட்டில மாயாவோட பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம எங்க ஆயாவும் மாயாவும் ஒரே ஊர்க்காரங்க. ஒரே ஊரா? என்ன ஊரு? மாயா மேடம் எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டதுல ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் மேடமோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். முறைக்காதீங்க. வேற ஒன்றும் இல்லை, புதுசாக சில கிளைண்ட்ஸை எனக்கு நீங்கள் இன்ட்ரோ பண்ணி கொடுத்தா போதும். கண்டிப்பாக பண்ணுறேன். நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, இது என் கார்டு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் மட்டும்தானா சார்? வேற என்ன வேணும்? சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஏதாவது? யாரு? என்ன தெரியலையா? இல்ல, இப்பதானே என்ன பாத்தீங்க? ஆமா, நான் தான். சரி, நீங்க யாரு? சூரிய நாராயணன் செந்தில் இருக்காரா? சூரிய நாராயணன் அப்படி யாரு இங்க இல்லையே? இல்ல இல்ல, நான் சூரிய நாராயணன் செந்தில் இருக்காரான்னு கேட்டேன். அப்படி விவரமா கேட்கணும். இருக்காரு. ஒரு தடவை பாக்கணும். ஒரு தடவை பார்த்தா போதுமா? அப்ப ஒரே ஒரு தடவை காட்டுறேன் வா. எங்க செந்தில் சாரா செந்தில் இருக்கானான்னு கேட்டியா? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா? என் பேர் அப்துல். உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே என்ன கூப்பிடு, அங்க போய் உட்காரு. ஏய் வாடா மாப்ள, இத்தனை நாள் ஆனவன வரமாட்டேன்னு நினைச்சிட்டேன். ஆலிஸ், யார் வந்திருக்கான்னு பாரு சீக்கிரம். இவன் தான் நான் சொன்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரியன். டேய், இவ தாண்டா என் ஒய்ஃபு ஆலிஸ். இப்போ என்னோட ஒரே ஒரு பொண்ணு மரியா. ஹலோ அங்கிள். மூணு நாளா உங்களை பத்தி தான் சூர்யா எங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்துல்னா, காலேஜில் படிக்கும் போது நல்ல சாப்பாடு சாப்பிடணாலும் சரி, நல்ல பாட்டு கேட்கணும்னாலும் சரி, இவன் வீட்டுக்கு தான் போவேன். டேய், காலேஜ் இல்லைன்னா உன் வீடு தாண்டா வருவேன். ஆ ஆமா. சூர்யா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது காஃபி டீ? காஃபி டீயா? இவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. மழையோ வெயிலோ கையில 24 hours கூட இருந்துகிட்டே இருக்கும். ஏன் உடம்பு தான் சரியில்லையா? அந்த அளவுக்கு உடம்பையும் குரலையும் மெயின்டைன் பண்ணுவான். எங்க காலேஜ் ஏசுதாஸ் ஆச்சே இவரு. ஏசுதாஸ்? இந்த ஐயப்பன் பாட்டு பாடுவார் அவர் தானே. ஐயோ சாமி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆலிஸ், சாப்பாடு ரெடி பண்ணுமா? சரி. ஏ ஒரு நிமிஷம். டேய், உனக்கு என் பொண்டாட்டி இப்ப தெரியாதுல, அவ சமைக்கிறதுல கில்லாடி. சும்மாருங்க, வாடா. சொல்றா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது சரி. அம்மா, நீ எங்க தங்கியிருக்க? இங்க YMCA பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல. லாட்ஜ்லயா? சே, ஏண்டா நான் ஒருத்தருக்குமா நீ எப்படி லாட்ஜ்ல தங்கலாம்? அதெல்லாம் வேணாம், நீ இங்கே தங்கியோ. டேய், அதெல்லாம் செட் ஆகாதுரா. இங்க நானே என் ஒய்ஃபு மரியா தவிர வேற யார் இருக்கா? டேய், நீங்க ஃபேமிலியோட தங்கியிருக்கும் போது அது நல்லா இருக்கதுரா. சரிடா, அப்ப நம்ம அப்துல் கூட நீ கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிடு. அப்ப எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சது. கண்டிப்பா, இவன் பாடுற பாட்டுக்கு உனக்கு அருமையா தூக்கம் வரும். அவ்வளவு இனிமையா பாடுவான். டேய், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளையில இருந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. ஓகே சார். இது ஆன் ரோட் 45,000 சம்திங் வரும். இங்க வாங்க. இத நீங்க இப்பவே புக் பண்ணீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர கம்பெனி பேங்க் ரெண்டுமே தரும். கம்பெனி 3 ஃப்ரீ சர்வீஸ் ஃபெஸ்டிவல் ஆஃபர தராங்க. அதே மாதிரி பேங்க்ல 1.5% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ப்ளீஸ் கம் சார். அப்புறம் ஒரு லக்கி ஸ்க்ராச் இருக்கு, அது மூலமா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்ஸி, வாஷிங் மிஷின் அது இதுன்னு பிரைஸ் கொட்டும். அப்போ உங்களுக்கும் பிளஸ், உங்க ஒய்ஃபுக்கு பிளஸ், டபுள். அதே மாதிரி நீங்க பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்குறதுக்கு ஆன் ரோட் 45,000 சம்திங் வரும். ஓ சரி, நான் வீட்டுல இருந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்? நீங்க தாங்கிறத கிளாரிஃபை பண்ற மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் கொண்டு வந்துருங்க.
ஐ மீன் மூணு மாசத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரேஷன் கார்டு, ஐடி ப்ரூஃப், சேலரி சர்டிபிகேட், டெலிபோன் பில், அப்புறம் நீங்க லேட்டஸ்ட் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. போட்டோமா? ஆமா, இன்சூரன்ஸ் எடுக்கணும்ல, அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா வேணும். சரி, இதெல்லாம் எடுத்துட்டு நான் பேங்க் வரேன், லோன் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும்ல? ஓ ஷூர் சார், இது என்னோட கார்டு, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ, பை. ஹாய் மாயா. அட, இங்க என்ன பண்றீங்க? இதோ வாழ்றதுக்காக நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். யார் இவரு? நான் தான் சொல்லிருக்கேனே, என் ஃப்ரெண்ட் சூர்யா. ஹலோ, என்ன பத்தி பேசுறாங்க போல இருக்கு. இல்ல இல்ல, எப்பயாவது எதையாவது பத்தி பேசும்போது ஒரு டாபிக் வரும். இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தீபா. ஹலோ ஹலோ மாயா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து சார் கூப்பிட்டு இருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து? ச்சே, எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து ராதாகிருஷ்ணன் சார் லோன்காக ஃபோன் பண்ணிருந்தாரு. மாயாவோட ஹை ரெக்கமெண்டேஷன் சொன்னாரு. எனிவே தேங்க் யூ. இந்த தேங்க்ஸ் மட்டும் போதாது, ஒரு பெரிய ட்ரீட் வேணும். ஓ ஷூர், இங்க வாங்க இங்க வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். புதுசா ஒரு மாடல் வந்திருக்கேன், கம்பெனிலயே எக்ஸ்சேஞ்ச் குடுக்குறாங்க, நீங்களும் ஒரு வண்டி வாங்கிக்கலாமே. முதல்ல இந்த வண்டியோட லோனை முடிக்கிறேன், அப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். சரி, ஃப்ரீயா இருக்கும்போது இத படிச்சு பாருங்க. ஓகே ஷூர், தேங்க் யூ சூர்யா. ஒன் செகண்ட். ஓகே தென் மாயா, தேங்க் யூ, நான் கால் பண்றேன். ஓகே, கால் பண்ணுங்க, மிஸ் கால் கொடுக்காதீங்க. சொல்லுங்கம்மா. நீ இன்னும் தூங்கலையா? இல்லை, என்னம்மா இந்த நேரத்தில்? அப்பா தூங்கிட்டாரா? அப்பா தூங்கிட்டாரு. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா? அது பேங்க்ல இருந்து ஒரு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு சூர்யா. ஜப்தி நோட்டீஸா? ஆமாப்பா, ராஜு வீட்டை சீக்கிரம் கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டை அடகு வச்சு வாங்கியிருக்காரு. அது இப்போ ஜப்திக்கு வந்துருச்சு. ரெண்டு மூணு தடவை பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்தது. உனக்கு தெரியாமையே பணத்தை ரெடி பண்ணலான்னு அப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இனியும் நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டா? அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுமா. அப்பா மட்டும் பாத்துக்கங்க. சரிப்பா. இத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே. வேடரா, உனக்கு தெரியாதுடா, எங்க அப்பாவை நடு ரோட்ல வச்சு வெட்டி கொள்ளும் போது என்கிட்ட என்னென்ன இருந்ததுன்னு தெரியுமாடா? என்கிட்ட இந்த அப்துல் அண்ணாவும் கொஞ்சம் கிழிஞ்ச நோட்டும் தான் இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், தெருவில் அண்ணாத மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் மனசை மட்டும் கைவிடல, விட்டது எல்லாத்தையும் திருப்பி பிடிக்கணுன்ற வெறியோட அலைஞ்சேன். அப்போ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதாண்டா என்னோட இந்த சாம்ராஜ்யம். கோடி கோடான கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன். எப்படின்னு தெரியுமா? சமுதாயத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் தேவைப்படுறது பணம், பணம் மட்டும்தான். உங்களுக்கு தெரியாது அப்துல்லா, படிக்கும்போது எத்தனை தடவை எங்கள் அம்மாட்ட நான் சாப்பாடு கை நீட்டி வாங்கியிருப்பேன் தெரியுமா? எத்தனையோ நாள் அவங்க வீட்டில் நான் படுத்து தூங்கியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த வீடு ஜப்திக்கு வந்திருக்கு. நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம அப்பாவை நடு ரோட்டில் நிற்க விட்டுருவோமாடா? எவ்வளோ வேணும்னு சொல்கிறா, காசை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு பத்திரத்தை வரலாம். எப்படிரா இந்த உதவிக்கு நான் எப்படி ரக்கை மாதிரி செய்ய போறேன்? டேய் என்னடா இது? உன்னை நான் எந்த அளவுக்கு பேசி கஷ்டப்படுத்திருப்பேன், ஆனா இந்த வீட்டுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்னப்பா நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? டேய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தப்ப கூட அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பணத்துக்கு பின்னாடி நான் ஓடினதில்லை, அதுவும் என் பின்னாடி வந்ததில்லை. ஆனால் செஞ்சதெல்லாம் வீணாக போயிடுச்சேன்னு இப்போ வருத்தப்படுறேன். செந்தில் உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவன் நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனால் நாம் யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது. அது வாழ்க்கையில பின்னாடி பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஹலோ சூரியன். அதான் தெரியுமே, ரெண்டு நாளா ஒரு போன் கூட பண்ணல. முக்கியமான வேலையை என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். என்னமாயா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? கேட்டுட்டு இருக்கேன்ல. அப்புறம் உங்ககிட்ட சில விஷயங்களை நேரில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
எப்போ மீட் பண்ணலாம்? கம்பெனில வந்த புது லான்ச் பத்தியா? இல்ல, ஒரு பாட்டு கேட்க முடியுமா? ஐயோ, இது எஃப்எம் ஸ்டேஷன் இல்ல, இது என் வீடு. ஓ, வீடு இல்ல? அப்போ அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இங்க இல்ல, அப்படிதானே? எனக்கு வேண்டியது மாயாவோட குரல்ல மாயாக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. இனிமையோடு கட்டம் போடு, இனிமையோடு கட்டிப்பாடு. இனிமையோடு கட்டம் போடு, இனிமையோடு கட்டிப்பாடு. பாடு உன் உரிமையோடு தொட்டு பாரு, பாரு இஷ்டப்படி வளரும் பெண்ணாற்று, அதை தொட்டபடி உலரும் மன் காற்று. சொல்லிவிடும் விழியே காமன் புன்மாமன் பாடும் மொழி காதல் மொழியோ. கண்ணாமூச்சி கண்ணில் பேச்சு போதும், உன்னில் கரந்திடுவேன் கரைச்சிடுவேன் தாகம். பூக்காடு படி வளரும் பெண்ணாற்று, அதை தொட்டபடி உளரும் ஆண் காற்று. இஷ்டப்படி வளரும் பெண்ணாற்று, அதை தொட்டபடி உளரும் ஆண் காற்று. சூரியன் சந்திரன் ஒளிரும் காலம் தெரியும், காதலோ காமமோ ஊனுருகி புரியும். தான் மாறுமோ
இஷ்டப்படி வளரும் பெண்ணாற்று, அதை தொட்டப்படி உளரும் ஆண் காற்று. சூரியன், நீ சீக்கிரம் ரெடியாக. எங்க? ஒரு பரதேசிகிட்ட இருந்து வண்டியை புடுங்கணும். வண்டியை புடுங்கணுமா? அதுக்கு நான் எதுக்கு கூட வரணும்? நான் எதுக்கு கூட வரணுமா? நன்றி இருக்காடா உனக்கு நன்றி. உன் வீட்டை ஜப்தியில இருந்து காப்பாத்துறதுக்காக பல லட்சங்கள் கொடுத்த செந்தில மறந்துட்டியாடா நீ? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல, என்ன விஷயம்? நம்ம செந்தில் ஒருத்தனுக்கு வண்டி வாங்க ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தான். இது வரைக்கும் 10 பைசா திருப்பி கொடுக்காதது மட்டும் இல்ல, வண்டியை சீஸ் பண்ண போனா நம்மளால அடிச்சிருக்காமே. இந்த நேரத்துல அந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், நீ வா. எனக்கு இந்த மாதிரி அடிதடிங்கறதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் போக போக பிடிக்கும், இதனால உன் குரலுக்கு ஒரு சேதாரமும் ஆகாது. சரி சரி கிளம்பு. வா. ஒரு 4 ஓட்கா இப்ப எடுக்க. எனக்கு சூர்யா இந்தா சொருவுடா அவனை. சூர்யா எஸ்கேப். யோ, எடுத்துட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயா? என்ன தைரியம்? என்னாச்சுங்க? தூக்கம் வரல. சூர்யா அவன் தூங்கியிருப்பானா? நடு ராத்திரி ஆயிருச்சுங்க, அவன் தூங்கியிருப்பான். சார், செந்தில் சார். ஐயா கீழே போன. யார் ராணி? ரவுடியா? வாங்க செந்தில் சார், வாங்க. நீ அவசரப்பட்டு ஆக்சன் எடுத்துட்டேன்னு நினைக்கிற. அதானே சார் எங்க வேலையே. சார் இம்போர்ட் பண்ண புது ஆளுன்னு தெரிஞ்சது, அதனால முளையிலேயே கிள்ளி போட்டேன். எஸ்ஐ சார், வர வர உங்க வரம்பு கொஞ்சம் மீறிட்டு தான் போகுது. துள்ளல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா உன நான் விடமாட்டேன். தேரி நாய, என் ஸ்டேஷன்ல வந்து என்னைய மிரட்டுறியா? வேண்டாம், நான் இன்னொரு பிரச்சனை உருவாக்க வரல. நான் அவனை கூட்டிட்டு போனோம் வக்கீல். கோர்ட்டும் ஜாமீனும் வெளியே விடிய அவன. ம்
செந்தில். இதோட ஃபீட்பேக் என்னன்னு சீக்கிரம் உனக்கு தெரியும். தயாரா இரு. கிழிச்ச அப்துல்லா, முதல்ல யார் கேட்டி அங்க கூட்டிட்டு போனீங்க? இவன ரவுடியா? அது வந்து சாவி வாங்க நம்ம பாலாவை அனுப்பும் போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதான். ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. இவன் ஆளை பார்க்கும்போது பனிமலை மாதிரி தான் இருக்கான், ஆனா கோவம் ஏற ஏற எரிமலையா வெடிப்பான்றது சண்டை போட்டதை பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது. முதல்ல நீ எதுக்கு அடிதடி சண்டையில இறங்கிட்டு இருக்க? அது வந்து உனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது எனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும்டா. நீ எதுக்கு அந்த பிரச்சனைக்குள்ள வர? சரி, அதை விடு, என்ன மன்னிச்சிடறா. நீ ஏன் கூட தான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் எப்பவும் மேல ஒரு கண்ணாவே இருப்பாங்க. அது வந்து நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன, இந்த பேங்க் வேலையெல்லாம் விட்டுட்டு சூர்யா நம்ம கூடவே இருந்து நம்மள ஒரு ஆளா நம்ம வேலையெல்லாம் பாத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு சந்தோஷம்தான், ஆனா சூரியன் என்ன சொல்றான்னு கேட்டுக்க. நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா, ஏன்னா நானும் என் குடும்பமும் அந்த அளவுக்கு உன கடமைப்பட்டிருக்கோம். இதுதான் நம்ம கிரீன் வில்லா ப்ராஜெக்ட். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதோ அங்க இருக்கிற வீடு தான். இந்த 25 ஏக்கர் இடத்தை சுத்தி ஒரே வீடா தான் இருந்தது. ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து காலி பண்ண வச்சாரு. ஆனா இந்த வீட்டுக்காரன் மட்டும் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டேங்கிறான். யார் இங்க தங்கியிருக்கிறது? ஒரு கிழட்டு பையன், அந்த வீட்லயே தான் மண்டையை போடுவேன் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆசை நிறைவேறலாம், நாம நிறைவேற்றுவோம். நாம கொஞ்சம் பேசி பார்த்தா என்ன? இனி பேசி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏகப்பட்டது பேசியாச்சு, இனி அந்த ப்ராஜெக்டே வேண்டாம். நீ தானடா சொன்ன அது நல்ல லாபம் உள்ள ப்ராஜெக்ட்ன்னு? ஆமா, ஆனா அந்த கிழவனும் அவன் குடும்பமும் அங்கிருந்து போக மாட்டேங்கிறாங்களே. நான் டபுள் வேலை தரேன்னு சொல்லிட்டேன், கேட்டா தானே அது வேலைக்காகாது. அந்த வீட்டை நான் காலி பண்ணி கொடுத்துட்டா? எப்படி? நீ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாண்டு பேப்பரும் ஒரு 4-5 ஆளுங்களையும் என் கூட அனுப்பு, மத்ததை நான் பார்த்துக்கறேன். ஒரே ஒரு ரவுண்ட் அடி. ஐயோ, பழக்கம் இல்ல. இது கொஞ்சம் உள்ள போச்சுன்னு வச்சுக்க, பயத்துக்கே பயம் வந்துடும். உள்ள போனது நம்ம ஆளுங்களாச்சே, வேலையை முடிக்காம வரமாட்டானுங்க. யாரு நீங்க எல்லாம்? யாருன்னு கேக்குறல்ல. ஐயோ, என்ன என்ன சத்தம்? அப்பா, என்னங்க? ஐயோ, அவரை விட்டுருங்க. நடு ராத்திரில வீட்டுக்கு வந்து பிரச்சனையா பண்றீங்க? என்னடா லுக் விடுறீங்க? போங்கடா, போங்கடாண்ணா. சூரியன், மாயா, நீ எப்படி இங்க? இல்ல, அது வந்து இவங்க கூட என்ன பிரச்சனை? யாருன்னே தெரியல, 4 பேர் வந்தானுங்க, அடிச்சானுங்க, என் கை நாட்டை வாங்கிட்டானுங்க. கை நாட்டு வாங்கிட்டாங்களா? அது சரி, யார் இவங்களா? அதாங்க எனக்கு தெரியல. நீங்க மட்டும் வரலன்னா அவங்க எங்களை? நீங்க எப்படி இங்க வந்தீங்க சூரியா? அது நான் ஒரு கிளையண்டோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த வழியே வந்தேன், சத்தம் கேட்டது, அப்படியே உள்ள போந்துட்டேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் பேங்க்ல வச்சு பழக்கம்? பேங்க்ல வச்சு பழக்கம். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றிங்க. என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே! 4-5 அடியாட்களும் 4 பாண்டு பேப்பரும் எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க.
என்னடா ஆச்சு? அது நான் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை மறைச்சிட்டேன். அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், மாயா. அவ அந்த வீட்டில் தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அது சரி, நீ பெரிய ஆள் தான்டா, ஆனா எங்க கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கணும்னு எப்படி உனக்கு தோணுச்சு? சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா எந்தவித பிரச்சனையும் இல்லாம அந்த வீட்டை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வீடு விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஓன்லவே எப்படி சீரியஸா? ஆனா என்னோட டென்ஷன் இது எப்படி வீட்ல சொல்றதுன்னு தான். அது சரி, உங்க அப்பா சரியான முசுடு பார்ட்டியாச்சு. முசுடு பார்ட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? அது இவர் சொன்னதை வச்சு. அது சரி, ஓலவ நான் சேர்த்து வைக்கிறேன். இனி உனக்கு என்னமா நினைச்சா கச்சேரி தான். கச்சேரி மட்டும் இல்ல, டான்ஸும் கத்துக்கலாம். டான்ஸா? ஆமா, அவர் கூட ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு சுடிதார் மாட்டி விட்டா நம்ம கூட இங்க உட்கார வச்சுக்கலாம். இவ இந்த விஷயத்த சொன்ன உடனே வந்து பாக்கலான்னு தோணுச்சு. வந்தோம், பாத்துட்டோம். உங்க பொண்ண மட்டும் இல்ல, உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் சங்கீதம் தான். மாயாவோட சங்கீத ஆல்பத்தை கேட்ட உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. என்னடா எல்லாம் எங்க பாக்கியம். எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமே இது லேட் பண்ண கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திடுவோம். உடனே பண்ணணும்னா அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எடுத்தோம் கவுத்தோம் இல்லாம கல்யாணத்தை பொறுமையா நடத்தலாம்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், புடவை நகையெல்லாம் வாங்கணும், அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? நீங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு எப்ப வரீங்க? எனக்கு சொல்லிக்கிற மாதிரி சொந்தம் எதுவும் இல்லைங்க. என் பொண்டாட்டி வகையில தான் நிறைய. அவங்களோட தேதி எல்லாம் கேட்டுட்டு ஏதோ ஒரு நல்ல நாள் நாங்களே ஃபிக்ஸ் பண்றோம். சொந்த ஊர் திருச்சி தானே? ஆமா. எனக்கு அடுத்த வாரம் அங்க ஒரு கச்சேரி இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க. அப்படியா? மாஸ்டருடைய கச்சேரி இதுக்கு முன்னாடி நாங்க கேட்டிருக்கோம் எங்க ஊர்ல வச்சு. அப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாருமே சங்கீத பிரியர்கள்னு சொல்லுங்க. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. கல்யாண தண்ணிக்கு ராத்திரி நான் கண்டிப்பா ஒயிலாட்டம் ஆடியே தீருவேன், என்ன யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் மாயாவுக்கும் அவங்க ஆயாவுக்கும் மேக்கப் போட்டு விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கொஞ்சம் வாய முடிறா. நீ கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இருக்கிய. இவன் எப்பவுமே இப்படிதான் மிருதங்க மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். அப்புறம் 25ஆம் தேதி திருநெல்வேலியில நடக்கிற கச்சேரிக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வரணும். வந்துடுறோம். அன்னைக்கு மத்தியான சாப்பாடு கண்டிப்பா எங்க வீட்டுல தான் இருக்கணும். அதனால என்ன, சாப்பிட்டுருவோம். இவன் எங்க இங்க வந்தான்? என்ன அப்துல், சௌக்கியமா? ஏதோ இருக்கு. செந்தில் இருக்காரு. இது செந்திலோட ஒண்ணு. பேர் என்ன? மரியா. மரியா, நீங்க உள்ள வரீங்களா? நீங்க என்ன பக்கம்? நீ தான் இந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டியே. உன் வீட்டு வழியா கிராஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அப்துல்லா, ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. டெல்லியில இருந்து நம்ம ஹைகமாண்ட் முத்தப்பன் வந்தப்ப உன்னை பார்க்க முடியலையாமே. ஒரு செக்ரட்டரியட் மீட்டிங்காக டெல்லி போக வேண்டியது இருந்தது. ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த தடவை நாம ஆட்சியை பிடிக்கலன்னா நம்ம பார்ட்டியோட பேரே கெட்டு போயிடுமா. வர வர இந்த அரசியலே எனக்கு பிடிக்காம போச்சுப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான் வந்தேன். பெருசா ஒண்ணும் இல்ல. ஏய் சூரியன், வாங்க. இவரு யாருன்னு? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரியன். ஓ, உன்னோட பழைய ஃப்ரெண்ட் சூரியன்னு சொன்னியே, அவனா? என்னோட பேரு தெரியும், சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. டேய் உட்கார்ற. இவங்க ரெண்டு பேரும் ஏன் பசங்க? சன்னி, சார்லி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என் பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ, நல்ல காரியம் பண்ண. விசுவாசமான ஒரு ஆளு நம்ம கூடவே இருந்தா நல்ல விஷயம்தான். இப்ப மேட்ருக்கு வரேன். நமக்கு நெருங்கிய வட்டாரத்துல இருந்து ஒரு தகவல் வந்தது. ஆப்போசிட் பார்ட்டிங்க உன்னை எம்எல்ஏக்கு நிக்க வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். பிரச்சனையே அதான். இந்த தடவை உனக்கு பதிலா நான் நிக்கிறனே. நானும் கட்சிக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டவன் தானே. அதனால இந்த தடவை நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடு.
எனக்கு இந்த கட்சி பதவி இதெல்லாம் ஆர்வமே இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கு கட்சிக்காரங்க ஒத்துக்கணும்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். உன்னோட சம்மதம் மட்டும் இருந்தா அது போதும். சரி. அங்கிள் நீங்களே வந்து கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி வேண்டாம்னு சொல்வேன்? தாராளமா சொல்றேன். பாத்தீங்களாடா? இதான்டா பாசங்கிறது. நானும் இவங்க அப்பாவும் ஒரே தட்டுல சாப்பிட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க. அந்த நெருக்கம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். இந்த சீட்டு விஷயத்துல எங்களுக்கு என்ன லாபம்? புரியலையே. எல்லாத்துலயும் லாபம்னு ஒன்னு இருக்கணும்ல? நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அது இப்போதைக்கு ஒரு 5 கோடி. இன்னும் எவ்வளவு வேணும் அப்புறம் சொல்றேன். நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? அட்வான்ஸ் 5 கோடியா? ஆ, இந்த 5 கோடியை நீங்க பதவி ஏத்த 2 நாள்லயே சம்பாதிச்சிடுவீங்கல்ல? அப்புறம் என்ன? ஆளு கொஞ்சம் அறிவாளிதான். ரொம்ப தெளிவா இருக்காரு. எது எப்படியோ நமக்குள்ள பார்கெய்னிங் வேண்டாம். சொன்ன அமௌண்ட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இங்க வந்து சேரும். என்ன, ஓகேவா? சந்தோஷம்தா. நம்ம கட்சி ஆட்சி பிடிக்க வேண்டியது இப்ப முக்கியம். அதனால மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கிற நம்ம கட்சிக்கு எப்பவுமே உழைச்சு கொடுக்கற. இதுக்கு முன்னாடி இருந்த செந்திலையே இந்த முறையும் நமது கட்சி அவரை தலைமை பொறுப்பாளராக நியமிக்கிறது. இந்த முடிவுல எனக்கு சந்தோஷம். இந்த முடிவுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. சார், நம்ம பார்ட்டிக்காக உழைக்கிற நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அந்த கட்சியில இருந்தாங்கன்றக்காக இந்த போஸ்ட் அவருக்கு கொடுக்கறதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது சார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நம்ம ஊர் ஜனங்களுக்கு மத்தியில செந்தில்னா ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனாலதான் அதை விட்டுட்டு அப்பா அம்மா பெருமைக்காக எல்லாம் அவருக்கு அந்த பதவி இல்ல. பார்ட்டி எடுத்த இந்த முடிவுல செந்திலோட அபிப்பிராயம் என்ன? இப்பேற்பட்ட ஒரு பதவியை நான் தான் ஏத்துக்கணும்னு சொன்ன இந்த நேரத்துல மக்களுக்கு உதவி பண்ணுன்ற எண்ணத்துல நம்ம பார்ட்டியோட இந்த தீர்மானத்தை நான் ஒத்துக்கிறேன். எங்கள் தானை தலைவன் செந்தில் நாதன். வாழ்க வாழ்க வாழ்கவே. செந்தில் நாதன், செந்தில் நாதன். வாழ்க வாழ்க வாழ்கவே. பொங்காளன் செந்தில் நாதன். வாழ்க வாழ்க வாழ்கவே. தலைவன் செந்தில் நாதன். வாழ்க. தமிழகத்தின் பிடிவள்ளி செந்தில் நாதன். வாழ்க. டேய், எனக்கு உன்னை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். எங்க கிட்ட வச்சுக்கிட்ட குத்தி குடல உருவிடுவேன். ஜாக்கிரத. இனிமே உன்னை இந்த ஏரியால எங்கேயாவது பார்த்தேன், பார்த்த இடத்துலயே கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். ஜாக்கிரத. யாருக்கிட்டவும் வேலையை காட்டுறேன். அந்த சைமனோட ஆளுங்க நம்ம கிட்ட மோதறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவங்க தலகிட ரெண்டு தண்ணி குடிச்சாலும் நம்ம ஆளுங்க கிட்ட ஒண்ணு பண்ண முடியாது. ஏன் ஒண்ணு பேசாம இருக்கீங்க? சூரியன் நம்ம கூட இல்லாம ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கு. பேசாம இந்த பெங்களூர் ஒர்க்குக்கு வேற யாராவது அனுப்பிச்சிருக்கலாம். தலைமை பதவி நமக்கு வேணும்னா சில விஷயங்களை அனுசரிக்கணும். சரிதான் அப்துல். சூர்யாவோட கல்யாணத்தை நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நீங்க தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கல கூட.
அப்துல்லா செந்திலுங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அவரோட வலது காலு மறைக்காம சொல்லுங்க அப்துல்லா, என்னாச்சு சொல்லுங்க அப்துல்லா, என்னாச்சு, யார் இதுக்கெல்லாம் காரணம்? அது டேய் சைமன், ஓ உயிர் நண்ப உயிரோட இருக்கானா இல்லையா? எல்லா கணக்கையும் அப்பப்ப தீக்கிறதுனால உன்னோட பழக்கம். வா, என் கணக்கையும் தீர்த்து போடுறான். வேண்டாம், குடும்பத்தோட பெற்றோர் கச்சேரி முடிஞ்சு நான் ராத்திரி தான் வருவேன். தாத்தா சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறமா. ரவீனா, மறக்காம அவருக்கு மருந்து கொடுங்க. என்ன பசங்களை பாத்துக்கமா? சரி, நான் போயிட்டு வரேன். சம்மந்தி வர்றாரு. ஆமாங்க, கச்சேரிக்கு கிளம்பிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. வேண்டாம்,
ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசிட்டு போகத்தான் வந்தேன். என் பொண்ண ஒரு ரவுடி பயலுக்கு கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன ரவுடியா? நீங்க யார பத்தி சொல்றீங்க? வெட்டுறது குத்துறது கொலை பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்கிற உங்க பையனை பத்தி தான் சொல்றேன். இங்க பாருங்க, கண்டவங்க சொல்றத கேட்டு என் பையனை பத்தி யாரும் சொல்லல. நானும் என் பொண்ணும் நேர்ல பார்த்தோம். நடு ரோட்ல வச்சு ஒருத்தர் உங்க பையன் வெட்டி கொன்னான். உங்க பையனால நானும் என் குடும்பமும் படுற வேதனை இருக்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. நல்ல வேளை, போய் போய் ஒரு ரவுடிக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க தயாரா இருந்தன. கடவுள் இருக்காரியா? ரொம்ப கஷ்டமா இருக்குடா சாகர. கடைசி நிமிஷம் வர உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தார்ரா. ஆனா யாரோ உன்னை பத்தி தப்பா சொன்னப்ப கூட அவர் அதை நம்பவே இல்லடா. அப்பா உன்கிட்ட இதை சொல்ல சொன்னார்ரா. கடவுளர்களால உன்கிட்ட நல்ல சங்கீத ஞானம் இருக்கு. ஒரு பிரார்த்தனை போல அந்த சங்கீதத்தையும் மனசுக்குள்ளே வச்சு வாழுன்னு சொன்னாரு. உன் காலத்தோட சங்கீதத்தை முடிச்சிடாம தலைமுறை தலைமுறையா வச்சு வளர்க்க சொன்னாரு. ஒரு காரியத்தை நினைச்சு ஜபிச்சு கட்டின மந்திர கயிறு போல மரணம் வரைக்கும் அப்பாவுடைய வார்த்தையை நீ காப்பாத்தணும். இங்க எங்க வந்த? வேண்டாம், கண்ட தெருப்பொறிக்கு ரவுடிகளுக்கு என் வீட்டில் நிற்கிற அருகதை கிடையாது. வெளியே போ. போறேன், அதுக்கு முன்னாடி நான் மாயா கொஞ்சம் பார்க்கணும். எதுக்காக? எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே, இன்னும் எதுக்காக வந்திருக்கிறேன்? நான் மாயா கூட கொஞ்சம் பேசணுங்க. நீ பேசுறதுக்கே நான் தயாரா இல்ல. உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு கொடூரமான ஆளு நீ. உன்னை காதலிச்சுதான் என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பை எப்படி திருத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த காதலுங்கிற பேரை வச்சு இனி ஒரு நாளும் என் லைஃப்ல என்டர் ஆகலாம் நினைக்காத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சீ போ. இனிமேல சொர்ண கட்ட நாய் மாதிரி இங்க நிக்காம முதல்ல போடா.
சூர்யா, சூர்யா, வீடு வந்துருச்சு. பாட்டி வாடா செல்லம். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒரு பிரச்சனையும் இல்லையா? நல்லா ஓடி ஆடி விளையாட சொன்னாரு. நம்ம குலதெய்வம் தான் காப்பாத்திருக்கு. எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாளைக்கே போலாமா? அப்புறம் இந்தா, நீ கேட்ட மாதிரி பிரவுனும் பச்சையும் கலந்து காஞ்சிபுரம் இங்க வச்சுதான் குடுப்பீங்களா? உள்ள உங்க வச்சுக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க. குழந்தைக்கு ஏதாவது? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சூர்யா, ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? தூக்கம் வரலையா உனக்கு? இல்லம்மா, பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது. என்னமோ ரொம்ப பயமா இருக்க. நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு. நான் கும்பிடுற தெய்வம் என்னைக்கு நம்மளை கைவிடாது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன இருக்கு சூர்யா? தேங்க்யூ சார். வக்கீல் சார் ஒரு நாள் செந்தில் சார் கண்டிப்பா வரணும். வரேன். என்னாச்சு? ஜெயிச்சாச்சு, ஆண்டவன் நம்ம பக்கத்துல இருக்கான். இந்த தடவையும் அந்த சலீம் குரூப் கோர்ட்டுக்கே வரல, கேஸ் தள்ளி போயிடுச்சு. சொல்றா, நான் உனக்கு என்ன பண்ணணும்? என்னால நீ நிறைய அனுபவிச்சிட்டல. எனக்கு இனிமே ஒன்னு வேண்டாண்டா. என்னோட வாழ்க்கை என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும், அது போதும்டா எனக்கு. நாளைக்கு தளி மகாதேவ கோவில்ல ராஜமக உற்சவம் நடக்கிறதுனால இயேசுதாசோட கச்சேரி, அதுல நானும் பாடுறேன். நீ வருவல்ல? வரணும்னு தான் இருக்கு, ஆனா வெளியூர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 1000 வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் அங்க வருவேன். ஓகேவா? போதும்டா, அது போதும். என்ன? ஒண்ணு இல்லை, பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து. வாங்க. யேசுதாஸ் கூட ஒன்னா இருந்து பாட போறேன்னு நினைக்கும் போது என்னமோ தெரியல, பயமா இருக்கு. எதுக்கு பயப்பட? அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும். தைரியமா பாடு. என்ன ஒரு மின்னல், மழை வர மாதிரி இருக்கு. இடி மின்னல்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயம். பேசாம நம்ம காலையிலேயே போலாமே. சந்தோஷம், நீ வரவே வேண்டாம். உன்னை விட நல்லா ஜாடுற தட்டுறவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்பவே கட்சி மாறிடுறேன். கார்ல வரது கஷ்டமா இருந்தா நான் பஸ்லயே வந்துடுறேன். நீ என்ன வாய பார்த்து நிக்கிற? மழையில வந்தா கரைஞ்சிட மாட்டவா? ஓடா, வரேன். வரமா, பாய்டா செல்லம். என்ன ஒரு கிளைமேட்! இந்த கிளைமேட்ட பார்த்த உடனே இறங்கி அப்படியே ஆடணும் போல இருக்கு. நீ என்ன மயில போடிங்? இப்படி குளிரும்னு நினைச்சிருந்தா ஒரு குவார்டர் வாங்கி வச்சிருப்பேன். இந்த நேரத்துல கடையும் இருக்காது. இப்ப என்ன பண்றது? காருக்குள்ள தண்ணி அடிச்சா அப்புறம் நான் உன் கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ரவி, நான் உங்களுக்கு எதுக்கு கோட்டரலாம்? மழை அடி பின்னி எடுக்கிற இந்த நேரத்துல நீங்க வழக்கமா பாடுவீங்கல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை எடுத்து விடுங்க. டேய், அந்த கெஞ்சரா எடு. நான் தயாரு. ஏண்டா குதிர மாதிரி கத்துற? சுண்டலுக்காக பாடுற பாட்டு சுதி வேண்டாம், பாடுடா. பாருங்க, பாடுங்க, நல்லா பாடுங்க. மழைக்கு பொண்ணுங்களை கொஞ்சம் தேடுங்க.
பாடுங்க ஏ நல்லா பாடுங்க மாளகி பொண்ணுங்கட கொஞ்சம் தேடுங்க சட 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 சடன்னு மழை பெய்யுது பாருங்க துச்சா 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 கையெடுங்க ரவேனா. என்ன தலைவர, நாங்க கோர்ட்டுக்கு வராததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பிய. அந்த செந்திலோட காலை உடச்சு உட்கார வச்ச எங்களுக்கு உன் காலை உடச்சு உட்கார வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு வராம விட்டு கொடுத்ததுக்கு காரணம் ஒரேடியா உன வெட்டி போடத்தான்டா. சார்லி, செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்ப என்ன விட்டுற? ஆஹா, அப்படியா? அப்ப அன்னைக்கு நடு ரோட்ல வெட்டல அந்த காலை திருப்பி கொடு. என்ன மன்னிச்சிருங்க.
மாதிரி ஒருத்தனை உருவாக்க நீ உயிரோட இருக்கவே கூடாதுரா. நான் உயிரோட இருக்கணும்னா நீ உயிரோட எதுக்காக இருட்ட விட ஒரு பெரிய தண்டனை எதுவும் இல்லை. நான் வாழணும் வர.